கிடுகிடுவென உயர்ந்து கொண்டே செல்லும் தக்காளி விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் 1 கிலோ தக்காளி 85 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை குறைந்த விலையில் விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. வெளிச்சந்தையை விட காய்கறிகளை 2 நகரும் பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகள் உட்பட 65 பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, தூத்துக்குடி, மதுரை, திருவண்ணாமலை, திருச்சி, தஞ்சாவூர், நெல்லை, திருப்பூர், சேலம், ஈரோடு, வேலூர் ஆகிய 12 மாவட்டங்களில் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிச்சந்தையில் 130 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் தக்காளியை பண்ணை பசுமை கடைகளில் கிலோ 85 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்ய ஏதுவாக நாள் ஒன்றுக்கு 15 மெட்ரிக் டன் தக்காளி கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.